ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பாப்கார்ன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பாத்திரத்தில் தயிர், இது கூட நம்ம அரைச்சோம்ல அதோடைய வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதோட ஜூஸ் மட்டும் சேரணும். இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். இது கூட காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். கால் கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கல தயிர் அது கூட சேர்த்துருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற விட்டுருங்க. இது எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு. ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஹவர் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை கோட் பண்ண மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஒரு கப் மைதா மாவு, அரை கப் சோளா மாவு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர் பவுடர், பெப்பர் பவுடர் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, அதுதான் அதோட டேஸ்ட்டு. உப்பு தேவையானால உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கல அந்த சிக்கனை எடுத்துக்கோங்க. எடுத்து மாவில் பரட்டிக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல், லைட்டாக தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக பரட்டி எடுத்துக்கோங்க. மிக்சருக்கு மாவுலாம் தட்டிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். லைட்டாக கோட்டிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கல டிப் அதுலேயே போட்டுட்டு மறுபடியும் கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை வச்சு பண்ணுறீங்கன்னா அடிக்கடி கையை வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடைய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், போட்டோடனே பபிள்ஸ் இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, அந்த கிறிஸ்பினஸ் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சோன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.